இசை பிதாவே, இசைத்தே, இசை ஒளிநாடாவே, இசை விஞ்ஞானியே. பாஸ் என்ன கனவா? ட்ரம் பாஸ், ட்ரம்ஸ் ரெண்டு ஒண்ணுதான்டா. இன்னைக்கு நான் என்ன இன்ஸ்ட்ருமென்ட் வாசிச்சேன் பாஸ்? கனவுல என்ன வாசிச்சீங்க? எதை வாசிக்கலாம்னு யோசிக்கிற மாதிரியே ஒரு கனவு. கனவுலயும் வாசிக்கலையா? டேய் பிபி பாஸ், என் பேர் புளிப்பால் பாண்டி. டேய் அததான்டா சாண்டா பிபின்னு கூப்பிட்டேன். டேய் நாமெல்லாம் இசைடா, இசையோட சேர்ந்து வாழணும்டா. அங்க பாறா பிபி, அது நாதஸ்வரம். எனக்கு சீரியல் செட் ஆகாதடா, ஒன்லி சினிமா. இது ஒண்ணும் குறைச்ச கிடையாது. அந்த ஹார்மோனி பெட்டி எடுப்பா பாத்து எடுக்க சொன்னாலே பயமா இருக்கு. என்ன பண்ண போறானோ? எவரிதிங் ஓகே, எல்லாம் ரெடி பாஸ். அதாவது ரோட்ல எல்லாரும் இன்னும் 1 ஹவருக்கு இந்த பக்கம் எவ்வளவு வரமா? சூப்பர் சார். பக்கத்து கடைக்கு போயா பாஸ், அவன் போட்டோகிராஃபர். ஓ நம்ம கஸ்டமரா? நம்ம தான் பாஸ் அவனு கஸ்டமர். ஆளை பார்த்தா தெரியலையே, நல்லா போட்டோ எடுப்பியா? நீங்க நல்லா போஸ் கொடுத்தா நான் நல்லா எடுப்பேன். எடு எடு, நான் கொடுக்குறேன். மார்வெலஸ். என்னடா அவன் எடுத்துக்கிட்டே இருக்கான். நீங்க போதுன்னு சொல்ற வரைக்கும் அவன் எடுப்பான். வரங்க, போட்டோ எடுக்கிறது முக்கியம் இல்ல, எடுத்த போட்டோவை அங்க மாட்டணும். இங்க மாட்டது முக்கியம் இல்ல, நல்லா உன் கடையில ஹால்ல எல்லாரும் பாக்குற மாதிரி அங்க மாட்டணும். அது மட்டும் முக்கியம் கிடையாது, எங்க பாஸோட போட்டோவை வெளியே கட்டி அப்படி தோன்ற மாதிரி மாட்டணும். டேய் உள்ள மாட்டிதான் போட்டா, வெளியே மாட்டிதான் அது பேர் திஸ்தி பொம்மடா. அந்த கேரக்டர் நல்லா இருக்கும் பாஸ். நீங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட வேலை கேட்கும் போது எப்படா கேட்டீங்க? நல்லா யோசனை பண்ணி பாருங்கடா. ஏன் எல்லாரும் புளிய மரத்தை பாக்குறாங்க? பொருள் காட்சியை விட பொருள் அதிகமா இருக்கே. ஆட்டைய போட்டு ஆயிலுக்கு சாப்பிடலாம் போல இருக்கே முதலாளி. யாருக்கு யாரையா முதலாளி? நீங்க தான் முதலாளி. உங்களுக்கு தான் நான் வேலையே கொடுக்கலையா? எப்படியா முதலாளியாவே இப்ப வேலைக்கு சேர்க்க போறீங்கல்ல? அட போகப்பா, உள்ள எனக்கே வேலையெல்லாம் வெளியே நின்றுட்டு இருக்கேன். என்ன போய் நீங்க முதலாளி எதிராளி பழுது பார்க்கப்படும் போர்டெல்லாம் வச்சிருக்கீங்க, பொழுது போக்கிட்டு இருக்கியா? முதலாளி இங்க வேலை இல்லாட்டியும் பரவாயில்ல, அப்படியே உங்க பேர பசங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறது வர்றது. எனக்கு பேர மேத்தி எல்லாம் கிடையாது. அப்ப உங்க பசங்களை கூட்டிட்டு போறோம். எனக்கு கல்யாணமே ஆகலை பாஸ். உங்க வாழ்க்கை துணைக்கு யாருமே இல்லையா? லூசு பசங்களா, பேச்சு துணைக்கு ஆள் இல்லடா. அதான் நாங்க இருக்கோம்ல, நீங்க மைக்கு போற அளவுக்கு நாங்க பேசுவோம். பாஸ் உங்களுக்கு கிளாமர் கொஞ்சம் கூடுதலா இருக்கிறதுனால பொண்ணுங்க உங்கள்ட்ட ப்ரப்போஸ் பண்ண பயந்துருப்பாங்க. உங்களை விட மாட்டோம் பாஸ். நீங்க தனி கட்டையா இருக்கீங்க, ஒரு செம்ம கட்டையா பார்த்து கையில செம்பு கொடுத்து அப்படி ரூம்க்கு அனுப்பி விட்டு அப்படி உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்னு சொல்ல வரோம் பாஸ். ஏய் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா நம்ம வேலை. ஆமா அதான் எங்க லட்சியம் பாஸ். நீங்க வேணாம் இதெல்லாம் வேணாம், நீங்க மாட்டேன்னு சொல்ல கூடாது. நோ 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 கெஞ்சறா கெஞ்சறா கெஞ்சறா. சாரி பாஸ். பாஸ் இப்ப கூட சங்கீதா ஒரு பொண்ண பக்கத்துல பாஸ் போயிட்டு இருக்கோம். இருக்கடா உங்களுக்கு அதான் பாஸ். எனக்காகவா? என்னோட கேரக்டர் மத்த விஷயம்லாம் அந்த பொண்ணுகிட்ட சொல்லி எல்லாம் சொல்லியாச்சு பா. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட கரெக்டா சொல்லிட்டேன். ஓகே ஓகே. இப்போ என்ன ப்ரோகிராம்? அவருக்கு பேமெண்ட் கொடுங்க. ஓகே ஓகே. பேமெண்ட் எவ்வளவு கொடுக்கணும்? இது போதும். ஓகே ஓகே. இவ்வளவு கொடுத்தா போதும். சங்கீதம் ஆடுது ஆடுது ஒரு நாள் உன்னை நான் கண்ட போது என்னமோ ஆகுது. சூப்பரா என்னமோ ஏதோ இந்த போர்டு தான் நல்லா இல்ல, உரிமை தான் இடிக்குது. கரெக்டா சொன்னடா, சூப்பர். உரிமை ட்ரம்ஸ் உதவி பிபி எப்படி இருக்கும்? ஹலோ ஹாய் ஊர்மி. என்ன ஊரு ஆடியோ செஞ்சு வர்ற? என்ன ஏரியா சைலண்டா இருக்கு, மியூட்ல போட்டுருக்கோம். அது சரி, என்ன வீணையோட இந்த பக்கம் வந்திருக்க? வீணையா? இது கிட்டாரியா? அச்சோ இது கிட்டார் இல்ல, வயலின். சரி விடு. ஓகே நீயும் மதனும் ஒண்ணு செஞ்சிட்டீங்களா? காதல்ல ஒண்ணு செஞ்சிட்டீங்களான்னு கேட்டேன். எங்க இந்த வயலின தான வாசிச்சிட்டே இருக்கான், அதான் இத விக்கலான்னு வந்த. அப்ப இனிமே மதன் வயலின் வாசிக்கவே மாட்டான் இல்ல? உன்னே சுத்தி சுத்தி வருவான்னு சொல்ல வந்தேன். ஏடா லைஃப்ல யாரு வேணான்றாங்களோ அவங்களே தேடி தேடி போறாளுகளே. லைஃப்ல ரொம்ப ட்ரையா இருக்காங்களா, ஒரு ட்ரை கூட பண்ணி பார்க்க மாட்டாங்களடா இந்த மகளிரே. இப்படிதான் மக்கா. ஓ சரி, இந்த வயலினை எவ்வளவுக்கு வாங்குவீங்க? வயலின் பார்க்க இல்ல ரொம்ப நல்லாவே இருக்கு, ஆனாலும் செகண்ட் ஹேண்ட் தானே. நீங்க செகண்ட் ஹேண்ட வாங்குறவங்க தானே? பொருள் தான் செகண்ட் ஹேண்ட், ஆனா நாங்க ஃப்ரெஷ். பார்க்க தான் ரொம்ப அடி வாங்குற மாதிரி இருப்பான், ஆனா ஃப்ரெஷ் தான். சரி இத வெச்சிட்டு கடைசியா எவ்வளவு தான் கொடுப்பீங்க? ஒரு மதனுக்கு உனக்கு குட் காம்பினேஷன் தான். கண்டிப்பா மதன் உனக்கு கிடைப்பான். உங்களை நானே சேர்த்து வைக்கிறேன். அதான் சேர்த்து வைக்கிறேன்றீங்களா? கண்டிப்பா சேர்த்து வச்சிருவீங்கல? கண்டிப்பா சேர்த்து வைப்பேன். மதன் பிராமிஸ். தேங்க்ஸ். பணத்தை கரெக்ட் பண்ணிட்டான். டேய் நமக்கு சங்கீதா கிடைச்சாச்சு. யாகியா அடடா என்ன ஒரு கன்றாவி சங்கீதம். முடியல ரம்ஸ், என்ன யாரோ அடிச்ச மாதிரியே இருந்துச்சியா? அடிக்கலடா, குத்துனா. ஏய் அப்பவே சொன்னேன், இவன்தான் ஏன் வாங்கி வச்சான். நீதான் நல்லா வாட்ச் பண்ணி உங்களுக்கு தெரியும்ல. பணம்லாம் வேணாம், நீ என்ன பண்றத அப்புறம் சொல்றோம். ஜாக்கிங் போம்ல அப்போ. ரெண்டு டீ சொல்லு. என்ன ட்ரம்ஸ் குத்திட்டா? அதனால எப்படிடா சொல்ல முடியும்? ஆமால நாம சொல்லுவோம் ரெண்டு டீ. மாத்தியோட அக்கவுண்ட்ல. சூப்பர் ட்ரம்ஸ். என்னப்பா அது? சங்கீதாவை காட்டுறேன், சங்கீதாவை காட்டுறேன், தண்ணி காட்டுறேன். சங்கீதாவை எப்ப காட்டுவேன்? பாஸ் காதல்ல காத்திருக்கதான் பாஸ் சுகம். நல்லா ஃபீல் பண்ணுங்க பாஸ். பாஸ் கொஞ்சம் ஸ்டைலா நில்லுங்க. இந்த கெட்டப் நல்லா இருக்கா? அழகா இருக்கு. ஸ்டைல்ல எப்படி? நில்லுங்க சொல்றேன். இது ரொம்ப கேவலமா இருக்கு. கேவலமா ரொம்ப இருக்கு. டேய் நான் என்ன மாதிரி நினைக்கிறேன்டா? முதல்ல எப்படி நின்னீங்க? முதல்ல காலை தூக்கி நின்னேன். போங்க கால் எடுத்து வைங்க. மறுபடியுமா? பாத்து புடிச்சுக்க போகுது. ஸ்டைலா பாருங்க, நல்லா லுக் கொடுங்க. இப்போ ஏதாவது சிம்டம்ஸ் தெரியுதா? கேரா இருக்கு. லவ் சிம்டம்ஸ் பாஸ். அண்ணி வர நேரம் ஆயிருச்சு. வாங்க கண்ணாடி போடுங்க. ஒண்ணுமே தெரியல. சூப்பர் சூப்பர். ஏன் பாஸ் கண்ணாடி போட்டு போடுதே இல்லையே? ஐயோ அங்க பாருங்க அண்ணி வராங்க. பாஸ் அப்படியே அண்ணிக்கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். நான் தானே போய் பேசணும். ஆயுஸ் ப்ரோ நீங்க தானே வாழ போறீங்க. ஆமா ஒரு மணி நேரம் மட்டும் நான் உங்க பயோடேட்டா பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசிட்டு வந்துடுறேன். ஓகே நீ பாத்துக்க. ஓகே ட்ரம்ஸ் உருண்டு போறத பாத்தீங்களா பாஸ்? டேய் நல்லா வாசிப்பாங்கடா. உங்களை விட நல்லாவே வாசிப்பான். நான் என்ன வாசிப்பேன்? ஒண்ணுமே வாசிக்க மாட்டேன். ஊர்மிளாவை சங்கீதான்னு மாத்திட்டோம். என்ன நடக்க போதோ? எவ்வளவு நேரம்? சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே அவர்தான் எங்க சித்தப்பா. சித்தப்பா கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர். அச்சச்சோ பாஸ் ட்ரம்ஸ் வாசிக்கிறத வாட்ச் பண்ணாம அண்ணி உங்களையே பாத்துட்டு இருக்காங்க பாஸ். ஐயோ பாவம். அவர் இன்னும் 3 மாசம் தான் இருப்பாராம். 3 மாசமா? இன்னும் 90 நாள் தான் உயிரோட இருப்பாராம். அதாவது அவர் மூளையில வந்து கட்டி வந்திருக்கு. எந்த டாக்டர்லயும் கட்டி அவுக்கவே முடியலையா? அவுக்க முடியலையா? அதெல்லாம் ஒரு மெடிக்கல் டேர்மா டாக்டர் சொல்லியிருக்காங்க. சரி அது அதுக்கு தான் நீ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு. நான் என்ன ஹெல்ப் பண்ணும்? அதாவது அவருக்கு சின்ன வயசுல லவ் ஃபெயிலியர். இது வரைக்கும் எல்லாமே ஓகே தான். ஆனா யார்கிட்டயாவது காதலை பத்தி ஏதாவது சொல்லுவாரு. அவர் ஏதாவது பேசினாருன்னா ஆமா ஓகே இப்படி ஏதாவது சொன்னா போதும். ஓகே ஓகே. அவர் ரெண்டு கண்ணால என்ன பாக்குறதும் வா வா பக்கம் வா அப்படி அப்படின்னு கூப்பிடுற மாதிரியே இருக்குடா. எனக்கும் அப்படிதான் பாஸ் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் லவ் பண்ற பொண்ணோட பேரு சங்கீதா. அதுக்கு இப்ப என்கிட்ட சொல்ற? நீ தான மதன லவ் பண்ற? ஆமா. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு மதனுக்கு சம்பந்தம் இருக்குல? இருக்கு. நீ அவன ஒண்ணா சேரணும்ல? ஆமா. அப்ப இதுலயே உனக்கு சம்பந்தம் இருக்கு. வா வா. சரி டேய் அவங்க வராங்கடா வராங்கடா. பாஸ் பாஸ் அண்ணி வராங்க. நேரா ஸ்டடி ஸ்டடி சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல? பாஸ் உங்களை பத்தி ஃபுல்லா சொல்லியாச்சு. ஹலோ பை தி பை வாதி. எந்த கிளாஸ்க்கு வாதி? பாஸ் அண்ணி சூப்பரா பேசுறாங்க பாஸ். ஏங்க வாதிநாதன்ங்க? ஓ வாதிநாதன். ஓ அந்த வாதிநாதனா? வாதிநாதன் சங்கீதா. சூப்பரா இருக்கு. கேவலமா இருக்கு. ஏன்டா பக்கத்துல வந்து தூக்கி போட்டு மிதிக்கிற? சூப்பரா இருக்குன்னு சொன்னேன். உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாரு. என்ன பத்தி என்ன சொன்னாரு? ரொம்ப நல்லாவே சொன்னாரு. என்ன பத்தி? ஓகே உங்களை பத்தி. என்ன பத்தி என்னடா சொல்றது? நான் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கடை வச்சிருக்கேன். பேசிக்கலா நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் வாசிப்பேன். வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா விடிய விடிய வாசிப்பாரு. டேய் போடா போடா டேய் போங்கப்பா போடா. பாஸ் பாஸ் நீங்க ரெண்டு உளுந்தோட சொல்லவா? போடா நான் நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. போ போ இருக்கட்டும். திண்ணை இருக்காருங்க. நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இங்கிருந்து வந்தது. நான் சொல்றது புரிஞ்சுச்சா? நல்லா புரிஞ்சுச்சு. ஆனா நீங்க பேச பேச எனக்கு எது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிற மாதிரியே இருக்கு. தேங்க் யூ. ஆமா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிப்பீங்களா? வாசிப்பே, பட் எது கொண்டு வரலையே. அத வாய் இருக்கே, வாய் பேசுறது தான். பாடுங்க. அதாவது முதல் மீட்டிங்ல பாட்டு பண்ணா போர் அடிச்சிடும், அடுத்த மீட்டிங்ல கண்டிப்பா உனக்காக நான் பாடுறேன். டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சோ கியூட். போறானே, தொட்டு போறான், தொட்டு தொட்டு போறான். ஐயோ ஏன்டா அப்படி பயப்படுத்துறீங்க? பேசிட்டீங்களா பாஸ்? பேசிட்டாங்க. ஓகேயா? ஓகே. ஆமா. சாமி என்ன எப்ப பார்த்தாலும் ஏப்பமே விட்டுட்டு இருக்கீங்க? சங்கீதத்தை பக்கத்தை கொடுப்பீல் அசடு மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஸ்ருதி சேர்த்துட்டு இருக்கேன்டா. ஓகே சாமி, எனக்கு இந்த பெரிய சிங்கர் மாதிரி பாடணும்னு ஆசை கிடையாது. இப்ப கொஞ்சம் பேர் பாடுற மாதிரி படிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணா போதும். பாட்டு ஏதோ பாட்டு கத்துட்டு போல. யோ அந்த ஆளு பாட்டை எதுவும் கத்து தொலைச்சிட போறா அப்படியா? அப்புறம் எப்படி நாம கடைக்கு ஓனரா வருது? எனக்கு ஒரு சொல்லி தட்டுமே. பாசுக்கு பித்தம், காப்பி ஒத்துக்காது. ஐயோ பாவம். அப்ப மீன் சுருட்டி பியூர் வெஜிடேரியன். ஓ நோ நான்வெஜ். கரகரப்பையா ராகம் கத்துக்கலாமா? நல்லா இருக்க தோண்டியா, நாசமாக பாக்குறியா? என்ன சுத்தி ஞானசூன்யமா இருக்குங்களா? நல்லா சாந்தி பிரியா, சண்முக பிரியா, அனுப்பிரியா. நீ வாய முறியா? இல்ல பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனுப்பிரியானே. விடுங்க, வாட் அபௌட் கல்யாணி? நோ கல்யாணி, ஒன்லி சங்கீதம். நாசமா போச்சு. ஆமா சாமி, இப்போதைக்கு கல்யாணி வேண்டாம், கல்யாணம் தான், அதுக்கு சங்கீதா தான் முக்கியம். இவெல்லாம் யாரு? நான் ஷாருக் கான், அவரு சல்மான் கான். இவன் பாக்கானா? ஐயோ டேய் சும்மா எழுத்து சாமி, இவங்க இல்லன்னா நான் இல்ல, எல்லாமே இவங்க தான். ஆமா சரி, எல்லாமே நாங்க தான். சொரத்த ஆரம்பிச்சிடலாம? ஃபைனலா இந்த ராகத்தை ஆரம்பிச்சிருவோம். தோடி தோடா என்ன ஆரம்பத்தது பொம்பளை பேர சொல்லிட்டு இருக்கீங்க. கல்யாணி பிரியா தோடின்ட்டு தோடா, அதுல இருந்து ஆரம்பிக்க. தோடிங்கிறது ஒரு ராகம். போடி போடா தோடி தோடா, ஏன் தோட இருக்க கூடாது? அதுல இருந்து போங்க. உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். முதல்ல சொரத்துல இருந்து ஆரம்பிச்சிருவோம். சாரி சொல்லுங்க. திட்டுறது அவரு, சாரி சொல்றது உங்களையா? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எதுக்கு உங்ககிட்ட சாரி கேட்கணும்? முடியலப்பா, வேண்டாம், அதுவும் வேண்டாம், வேற போயிடுவோம். போட நோக்கு சாவே வராதா? பார்த்து சாவு வராதான்ற நீ அந்த பத்தாண்ட சொன்னாரு, கவனிக்கலையா? எங்க இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அது இல்லைங்க, அவர் பாடையில பாட்டு போட கூத்து போட போங்கயா. என்ன இவங்கிட்ட எல்லாம் பாட்டு கத்துட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு சங்கீதம் கத்துக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதானே பாஸ்? ஆல் இருக்கு பாஸ். ஓகே சுத்தி போச்சு. ட்ரம்ஸ் இந்த காஸ்டியூம்ல என்ன பாக்குறக்கே பாப் சிங்கர் மாதிரில இல்ல, பஞ்சு முட்டை விக்கிற மாதிரி கூட இல்லடா. நானே அவன் ஆளுக்கணும்னு கடுப்புல இருக்கேன்டா. பெரிய சிங்கம் சூர்யா நினைப்பு தொப்ப மனுஷா. இவங்களை தான் ஐபிஎல் 5 கோடி கேல எடுத்திருக்காங்க. லஞ்ச் டைம்ல ஜாக்கிங் போற ஒரே குரூப் இவங்க தான்டா. ஏய் மதன், மதன் நான் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தறேன். நைட் தான் நிறைய ரவுண்ட் போயிருப்பீங்களே. இவங்க யாரு? நான் தான் பிபி. நான் ட்ரம்ஸ். நான் ஒரு டிஎஸ்பி. ஓ ஷூட்டிங் வந்திருக்கீங்களா? ஓ பல்லூன சுடுறவரா? ஓ போலீஸ் தான். கை தூக்கிட்ட சுட்டுறாதீங்க. சாரி சார். மதன் அன்னைக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன்ல உங்ககிட்ட. ஆஹா, அதுக்கு இன்னைக்கு வேலை வந்துருச்சுடா. நாங்க கடைக்கு ஓனர் ஆகணும். இல்ல கடையில ஓனருக்கு நீ மியூசிக் சொல்லி கொடுக்கணும்ங்கறான். ஓகே தானே? ஒரு மாசம் கத்து கொடுத்தா போதும். ஒரே மாசம், ஒரு மாசத்துல எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுவோம். மதன் நீ பண்ணி தர வர நேரம் தான். அவரு சொல்ல மாட்டாரு, சொன்னா கண்டிப்பா செய்வாரு. அதோ குட்டி பசங்கிட்ட இருந்து ஆட்டிய போட்டுறா. ஒரு சங்கீத கடல் குலுங்கி குலுங்கி வர்றத பார். கடையில இருக்கிற பொருள் எல்லாம் ஏன் தெருவு தெருவா விக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. சத்தமா அவர் கேட்கவே இல்லையே. அவர் தான் சத்தம் போட மாட்டாரு, நம்ம தான் ஃபில் அப் பண்ணுவோம். அதாவது இவர் எனக்கு வயலின் கத்து கொடுக்க வந்தவர். ஆமா நம்ம நல்லா வாசிப்பாரா? வாசிப்பாராவா? வயலின் எடுத்து வாசிச்சாருன்னா அப்படியே வெறுத்து கொட்டும். ஓஹோ, இந்த பாருங்க தம்பி, வேறு வர எந்த விஷயத்தையும் எனக்கோ என் பரம்பரைக்கோ ஒத்துக்காத, அதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல 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 ஆகாது. என்னது ரகசியமா சொல்றாரு? அவருக்கு ஆகாதுங்கிறாருங்க. யாரு இந்த ரிச் கேர்ள்ஸ்? என்ன ஆரம்பத்துல ஆப்பு கேக்குறான்? இன்னும் ஒரே வாரம் தான், 3 இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்க போறீங்க. உங்களையே பாக்குது பாஸ். ஆமாடா, உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப அட்ராக்ட் பண்ணிருச்சு. ஆமா, அப்படியே ஒரு மூடோட பாருங்க. லவ் மூடோட பாருங்க. அப்படி பாஸ் பாஸ் வைத்து கொஞ்சம் இருக்குங்க. வீங்குதா? பின்னாடி வீங்குது. உங்களுக்கு பாஸ் நேரம் அப்படியா? இப்பதான் கரெக்டா இருக்கு பாஸ். கொஞ்சம் குனிங்க குனிங்க. இது ஓகேவா? நல்லா எல் மாதிரி இருக்கீங்க பாஸ். இந்த மாதிரி எல்போ மாதிரி என்ன கவர் பண்ணிடலாமா? ஏய் வர்றாங்கடா, வாங்க 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 வாங்க. உங்க மனசுல என்ன பார்த்து ஏதோ கேட்கணும்னு தோணுது இல்ல? கேளுங்க கேளுங்க கேளுங்க. அங்கிள் அங்கிளா குனிஞ்சி என்ன அங்கிள் தேடிட்டு இருக்கீங்க? தொப்பையை கீழ விட்டுட்டாரு, தேடிக்கிட்டு இருக்காரு. போங்கம்மா. சரியான ஜோக்கர்டி. ஆமா ரெடி விக்கெட் போயிட்டாங்க. பாடி கண்டிஷன் வீக்கா இருக்குல? அவ்வளவு வீக்காவா இருக்கு? வீக்கா இருந்தா பரவாயில்ல, மாசமாவல இருக்கு. இப்போ என்ன பண்றது? பாடியை டெவலப் பண்ணனும் பாஸ். ஒரு 5000 கொடுங்க. டேய், ஏன் பாடி டெவலப் பண்றதுக்கு நீ எதுக்குடா 5000 கேக்குற? பாஸ், சிக்கன் சாப்பிட்டிருக்கீங்க, மட்டன் சாப்பிட்டிருக்கீங்க, ஒரு வாத்து கறி, புறா, காடை, கவுதாரி, கொக்கு, காக்கா கறி, அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் காக்கா கறி தான் பாஸ் செட் ஆகும். 5000 கேக்குறே. என்ன ஒரே பதட்டமா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, என்னை நானே செக் பண்ணிக்கிறேன். ஒரே நாள்ல வீணையை நான் கத்துப்பேனா? அட வீணா போன பாஸ். யோ, இது வீணையா வயலின்? சாரி, ஓகே இருக்கட்டும். என்ன தெரியுமா? கல்யாண ஆல்பமா? நோ, என் கிரிட்டிங். எதுக்கு? என் காதல இது மூலியமா சொல்றதுக்கு. ஏன் வாய் இருக்குல, அதுல சொல்ல மாட்டீங்களா? தைரியம் வருது. என்னதான் வரும் உனக்கு? கிட்னிஸ் வருது, கேர் வருது, கண்ணு மங்களா தெரியுது, பிபி ஏறுது, சுகர் ஏறுது. இன்னும் 3 மாசம் தான். என்னடா சொல்றீங்க? கை கூட போகுது பாஸ். பாஸ், இப்ப குரு வந்துருவாரு. குரு வணக்கம் எப்படி பாஸ் வைப்பீங்க? வெரி ஈஸி. இது வெறு வணக்கம். நான் சொன்னது குரு வணக்கம். அப்படின்னா அதாவது தட்சிணையோட வைக்கணும். அதான் நான் கொண்டு வரலையே. நான் கொண்டு வந்துட்டேன். எப்படி இந்தா? ஹை, கப்பு வரலையே. ஐயோ, கணத்துல போடுங்க. இதுதான் தாம்பூலம். இப்போ நீங்க வைங்க. நான் என்ன வைக்க? 5001. அவ்வளவா? வைங்க பாஸ். பாஸ், இங்கதான் வைக்கணுமா? இங்கேயும் வைக்கணும். இங்கேயே வச்சிடறேன். பாஸ், இன்னைக்கு நீங்க வாசிக்கிற வாசிப்புல அண்ணி எங்க இருந்தாலும் உங்களை தேடி ஓடி வரணும் பாஸ். பாஸ், குரு வராரு பாருங்க. பாஸ், நல்லா கும்பிட்டுக்குங்க. வயலினை நல்லா தொட்டு கும்பிடுங்க பாஸ். ஆஹா, இதே மாதிரி இருக்கு. அதே மாதிரி இருக்கிறதுனால தாங்க இதுக்கு பேரு வயலினு. இது உங்களுக்கு, அது அவருக்கு. எடுங்க, எடுத்துக்கிறேன். பாருங்க, திருப்பி போடுங்க. பாஸ், எவ்வளவு அழகா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. கழுத்துல பாஸ் பண்ண சாக்கியாதரா தூங்கிடுவேன். உடைச்சிடாதீங்கடா. அப்படிதான் அப்படிதான் அழுக்குங்க. தள்ளு, பதிலுக்கு நீ தள்ளு. இசை ஆ ராம்பம். பாஸ், அங்க பாருங்க பாஸ், உங்க வாத்தியத்துல மயங்கி சங்கீத அண்ணி உங்களை பார்க்க வந்துட்டு இருக்காங்க பாஸ். காபி coming குடிச்சி நெஸ்டி ஐயோ பாடா பாஸ் அன்னைக்கு உங்க மேல பயங்கர லவ் மூட் வந்துருச்சு பாஸ். அதை விட அச்சோ உங்களுக்கு அந்த கலை வந்துருச்சு பாஸ். உங்களுக்கு அந்த கலை வந்துருச்சு அப்படியே உங்க ஹார்ட்டை ஓபன் பண்ணி கொட்டுங்க பாஸ். காடை எடுங்க, காடை எடுத்து உங்க காதல பிழிஞ்சு எடுத்து தெளிச்சு விடுங்க பாஸ். கொடுங்க வாங்கி வாங்களா? ஆமா பயமா இருக்கே. பரவாயில்ல பரவாயில்ல அண்ணி வராங்க அண்ணி வராங்க 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 வாங்க. பயமா இருக்கேடா. சக்கரை இல்லாததா? ஓ அதுவா. Thank you. டெய்லி மியூசிக் கத்துக்கிறதுக்கு இங்க தான் வர்றேன். நீங்க இதே நேரத்துல வந்துருங்களே. நான் இங்க தான இருக்கேன். அதான் இங்கே உங்களுக்காக தங்கி இருக்கேன்னு சொல்ல வரணும் பாஸ். ஆமா ஏன்னா கால் எங்க இருக்கோ அங்க தான சிறப்பு இருக்கும். என்ன ரத்தம் சதையுமா உங்களோட பின்னி பிணைஞ்சு வாழ தயார்னு சொல்ல வரணும் பாஸ். இதெல்லாம் அவங்க சொல்லவே இல்லையே. அவங்க சொல்ல மாட்டாங்க பாஸ். நீங்க தான் ஃபில் அப் பண்ணிக்கணும். ஓ அப்படியா? எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? ஆ இருக்கே. பிடிச்ச கடவுள் புள்ளையார். ஓஹோ பாஸ், இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு 6 பேக் 8 பேக் வச்சிருக்கிற பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும். இந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஆனா இந்த பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னா என்ன காரணம்? நீங்க புள்ளையார் மாதிரியே இருக்கீங்க. அதனாலதான் புள்ளையார பிடிச்சிருக்குன்றா. பாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கு இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நாளைக்கு வச்சுக்கலாம். என்ன இன்ட்ரோல ஒண்ணு இல்ல பொண்ணுகிட்ட பேசி எல்லாம் சால்வ் பண்ணிட்டாரா? கண்டிப்பா இத கை கூடுங்கறாரு. ஓ அப்படியா? சூப்பர். ஓகே நல்லா இருக்க. புரோகிராம் முடிச்சு போல இருக்க. ஓகே ஸ்டாண்ட் அப் பாஸ். என்ன மூச்சு வாங்குதா? டேய் என் காதல சுவாசிக்கிறேன். நல்லா சுவாசிங்க பாஸ். இந்த இடம் பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? நீங்க தற்கொலை பண்ணிக்குவீங்கன்னு தோணுது. கரெக்ட். டேய் பாஸ் எனக்கு என்னமோ இன்னைக்கு சங்கீதா நீ மீட் பண்ண வேணான்னு தோணுது பாஸ். நோ இல்லை, இன்னைக்கு எப்படியும் அவளை சந்திச்சிடணும். என் மனசுல இருக்கிற காதலை அவகிட்ட சொல்லியே ஆகணும் பாஸ். அண்ணி வராங்க. ஊர்ல தானே நான் தான் வர சொன்னேன். அப்புறமா சொல்றேன். விஷயம் இருக்குமா தானே? உங்களை தான் கூப்பிட்டேன். சொல்லுங்க. உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். 4 மணில இருந்து வெயிட் பண்றேன். 4 மணில இருந்து வெயிட் பண்றீங்களா? 40 வருஷமாவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க. அதாவது 1 செகண்ட். நல்ல விஷயத்த பேசும்போது வாயில சாக்லேட் போட்டு தான் பேசணும்னு எங்க முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன் உங்களுக்கு சாக்லேட்னா ரொம்ப இஷ்டமா? முன்னெல்லாம் கிடையாது, இப்போ கொஞ்ச நாளா தான். இப்பெல்லாம் சாக்லேட் பாக்கெட்லயே வச்சிட்டு இருப்பேன். ஏன் உங்களுக்கு சுகரா? மதன் என்ன சொன்னா? எதை பத்தி? லவ். அவ எங்க என்ன பார்த்தாதான் ஓடுறானே. அது மரியாதை. பரவாயில்ல, அவன் சொல்ல நினைச்சத அவனுக்கு பதிலா நான் சொல்றேன். மதன் நாங்க 2 பேரும் டயலாக் பேசுறோம். அதுக்கு எது ரெக்கார்டிங் பண்ணுங்க. வாசுடா வாசிடா ப்ளீஸ் வாசிடா. நீ வாசி, நாங்க ஆரம்பிக்கிறோம். நீ பேசும்போது என் உடம்பு இருக்கிற 6 லட்சம் நரம்புகள் அப்படியே பொட்டச்சு நிக்குது. உன் கண்கள் ஒரு வயலின், நீ நடக்கும்போது ஒரு மிருதங்கம், நீ மூச்சு வாங்கும்போது ஒரு புல்லாங்குழல், நீ சிரிக்கும் போது ஒரு சலங்க சத்தம், கைவீசி போகும்போது நீ ஒரு பேஸ் கிட்டார், நீ அழகா தலையாட்டம். ஏய் உன்னை உருட்டு கட்டாலே அடிப்பேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தம்பி நீங்க வாசிங்க. எதுக்கு நிறுத்திட்டீங்க? சங்கீத செல்லம், உன்னை பார்க்கும்போது நீ ஒரு இசை பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துல நான் ஒரு மாணவனா இருக்க ஆசை. எஸ் எஸ் ஐ லவ் யூ. I love you too, Sangeeta. I love you. இப்படி ஆயிப்போச்சு. ஆஹா, நம்ம மனசுல இருக்கிறத அவன் சொல்லுவான்னு பார்த்தோம், அவன் மனசுல இருக்கிறத நான் சொல்லிட்டேடா. அதான் போய் சேர்ந்துட்டீங்களா? நல்லா இருக்க, என்ஜாய் பண்ணுங்க. எங்க இதுல நல்லா கைகளை காட்டும். இதுதான்டா நான் சொன்ன ஆசிரமம். யோ ட்ரம்ஸ், இங்க எதுக்கே கூட்டி வந்திருக்க? டேய், நம்ம பாஸ் கடையை விட்டு அனுப்பிட்டோம். ஆமா, நம்ம கடைக்கு ஓனரும் ஆயிட்டோம். ஆமா, அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த சாமியார் ரொம்ப விசேஷமானவராண்டா. ஒரு பொற்பாதங்கள் நம்ம கடையில பட்டுச்சுனா பிசினஸ் ஓஹோன்னு இருக்குமாண்டா. ரியலி? வா, எப்ப பார்த்தா உங்களுக்கு டவுட் எல்லாம் கிழிச்சதாடா ட்ரம்ஸ். கொஞ்சம் இருங்க. யாரை பார்க்கணும்? சுவாமிகளை பார்க்கணும். சுவாமிஜி இப்ப பார்க்க முடியாது. வேற எப்ப பார்க்கலாம்? எப்பவுமே பார்க்க முடியாது. வை, இங்க ஆண்களுக்கு அனுமதி இல்ல. ஆண்களுக்கு அனுமதி இல்லையா? டேய், அப்படியாப்பட்ட சாமியார் யாரா? ஒருவேளை பொம்பளை சாமியாரோ? டேய், அங்க பாறா, ஆம்பளுக்கு அனுமதி இல்லன்னாங்க. அவன் டிரைவர்யா? ஓஹோ. யோ, யார்யா டிரைவர்? என்ன சவுண்ட் ஊர்றா? யார்யா டிரைவர்? நீதான். அவருக்கு எல்லாமே நான் தான், ஏ டு ஜெட் தெரியும்ல. எங்க நிக்கிற அந்த குடுமை ஏன் கேக்குறீங்க? கேமரா மொபைல் வாங்கின உடனே என்ன வெளியே அனுப்பிட்டாரு. இல்ல, புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கோம், பாக்குறோம்ல. சாமி எப்படியாவது பாக்கணும். பார்க்க முடியாது, சொன்னா கேளுங்க. இங்கெல்லாம் நிக்க கூடாது, போங்க போங்க. திரும்ப பாத்துட்டு போயிடுங்க. ஆம்பளைங்க காத்து பட்டாலே அவர் கடுப்பாயிருவாரு. மரியாதையா போயிருங்க, போங்க போங்க. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. டூ சூப்பர் மைனரோ சூப்பர் மாலைக்கா கமிங் அகைன். மாலா யாரியாது? அச்சசர் அப்படியே வாத்தி மாதிரியே இருக்காரு. வாத்தி மாதிரி இல்ல, வாத்தியே தாண்டா. நீங்க நல்லா இருப்பீங்க. வணக்கம் சாமி. நீங்க நல்லா இருக்கீங்க. கல்யாணம் ஆகாத சோகத்துல சாமியாரே ஆயிட்டான்டா. ஐயோ, எங்கேயோ பார்த்து மாட்டிக்கிட்டு. தம்பி, அவங்கள உள்ள அனுப்புறேன். பாலோமி அம்மம்மா. சிசி பேக் பாஸ். டேய், பாஸ்னா கொன்னே போடுவேன். இப்போ நான் யார் தெரியுமா? ஸ்ரீ ஸ்ரீ வாத்தியானந்தா. அப்ப நம்ம எப்படி கூப்பிடணும்? சாமின்னு கூப்பிடு. சுவாமியே, வயித்துல வச்சது போதாதா? இப்ப வயித்தை பார்த்து கும்புறையா? சாமி, கடைசி வரைக்கும் உங்களுக்கு பொண்ணு கிடைக்காம போச்சு சாமி. என்ன பண்றது தம்சு, எத்தனையோ கெட்டப்புகளை போட்டேன், ஒரு பொண்ணு கூட மாட்டல. போலி கெட்டப்ப போட்டேன், பொண்ணுகளா வந்து குவிறாளுங்க. சுவாமி, நாங்க ரெண்டு பேருமே உங்க ஆசிரமத்துல சேர்ந்து எடுக்க போறீங்களா? செய்து விட்டு இருக்கேன். சிசி பார்வேட், என்ன லேட் என்ட்ரி? இன்னைக்கு என்னுடைய புரோகிராம் என்ன? 10 மணிக்கு மினிஸ்டர் பார்க்க வராரு, 11 மணிக்கு ஹோம் மினிஸ்டர் வீட்ல ஓம வளக்க போறோம். பாத்தியா அம்மா, உங்க சாட்ல புதுப்பட பூஜையில நீங்க கலந்துக்கணும் சுவாமிஜி. கேட்டிட்டியா? வேற யாராவது கெஸ்ட் ரிப்போர்ட்டர் வந்திருக்காங்க, மீட்டிங் ஹால்ல வெயிட் பண்றாங்க. அவங்கள அங்கேயே இருக்க சொல்லு. நம்ம கண்டிப்பா அவங்கள போய் பாத்துறலாம். பாத்தியா, இவ்வளவு பிஸில கூட உங்ககிட்ட நான் பேசிருக்கேன். கிளம்புங்க சுவாமி. பாஸ், உங்க கூட சேர்ந்து ஒரு போட்டோ எதுக்கு? எங்க கடையில மாட்டிறதுக்கு. ஏன் மீசி கடையில மாட்டிறதுக்கு? போடா டேய். ஒரு நிமிஷம். சவுட்டா என்ன? சாமி போற வழியில 2 ஸ்பெஷல் உளுந்து வடை சொடை. கண்ணி சாமி, போங்க சாமி. நன்றி சாமி, போங்க சாமி. போடா, ஒரு முத்தியடை போறாடா. அபௌட் டைம். கோ ஃப்ரெண்ட்ஸ்.